செத்து போன வீட்ல போய் கேளுங்க கேட்க கூடாதுன்னு உத்தரவு போட்ட நாய் யாரா? என் மகள் தற்கொலை செய்து கொண்டால் சிசிடிவி புட்டேஜ வெளியிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு யாரையுமே போக விடாம பண்ணிச்சு, எந்த நாயிட உத்தரவு போட்டான்? பெத்த தவப்பேன் வெளிநாட்டுல இருந்து பொண்ணு செத்து போச்சுன்னு கதறிட்டு ஓடி வர்றான். பாடிய வாங்குறதா இருந்தா நாங்க வந்து காட்டுவோம், இல்லைனா காட்ட மாட்டோம்னு சொன்ன பொறுக்கி யாரா? பாரதிய ஜனதா கட்சி சார்பில், சங்க பரிவர் இயக்கங்கள் சார்பில் களத்தில் நிக்கிற பொறுக்கிகளை எங்கடா போனீங்க? செத்து போனது ஒரு இந்து பெண். ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நல்ல பேர் இயக்கத்தினுடைய தலைவர், மதிப்புக்குரிய இயக்குனர் மு. கலைஞம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். அண்ணா வணக்கம். மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் உங்களுடைய நேர்காணல், அதாவது இன்னைக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் கள்ளக்குறிச்சி மாணவி அந்த ஸ்ரீபிரியாவுடைய கொலையா தற்கொலையா என்ற சம்பந்தமாக ஜிப்மர் மருத்துவமனையில் இந்த அறிக்கையை வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அந்த பெற்றோர் தரப்பு வழக்கறிஞர் வந்து கேட்க போயிருக்கிறப்ப நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாமல் அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்கனவே எடுத்திருந்த அந்த போஸ்ட்மார்டம் பிரேத பரிசோதனை அறிக்கை தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தர முடியாது, நீங்கள் வந்து திரும்ப நீதிமன்றத்தில் 27-29 வருது அந்த தேதியில் நீதிமன்றத்தில் வரப்போ பெட்டிஷன் போட்டு கிடைக்கிறது கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டு வந்தால் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர வந்து அதன் மீது ஒரு சந்தேகம் வந்து கசிந்திருக்கிறது. அது ஒன்றும் மாற்றாக எதுவும் அங்கே புதுசாக இல்லை, ஏற்கனவே இருந்த அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை மேற்கோள் காட்டித்தான் இதுவும் தற்கொலை என்கிற மாதிரி தான் சொல்கிறது தகவலும் வெளியில் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ இதில் என்னவா விசாரிச்சு எடுத்துருக்கீங்க? இல்லை, இதில் அந்த ஏற்கனவே வந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கை இருக்குல்ல, அதை முன்வைத்து ரெண்டு மிக முக்கியமான நபர்கள் பேசியிருக்காங்க. ஒன்று வழக்கறிஞர் சங்கர சுப்பையா, அவங்க அந்த உடற்கூறு அறிக்கையை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. அது பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த குழந்தையினுடைய மார்பகங்களில் மனித குறியீடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அளவு கூட சொன்னாங்க, 1.5 சென்டிமீட்டர் ஆழத்துக்கும் 1 சென்டிமீட்டர் அகலத்துக்குமான நீளத்துக்குமான குறிகள் அங்கே வந்து இருக்குது, மார்பகங்களில் இருக்குது, தொடையில் காயங்கள் வந்து இருக்குது, அதே போல் வந்து விலா எலும்புகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த மருத்துவ இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஐயா சங்கரசூப்பு அவர்கள் மிக தெளிவாக வந்து சொன்னாங்க. அடுத்து இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்புக்குரிய மருத்துவர் புகழேந்தி, அவங்க ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா, மாடியிலிருந்து விழுந்ததாக சொல்லப்படுற ஒரு பெண்ணின் கைக்கு உள்ளே இருக்கக்கூடிய விலா எறும்புகள் அனைத்தும் உடஞ்சி போச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. மாடியிலிருந்து விழுந்தால் கை உடையும் கால் உடையும், மண்டை அடி செதறும், மூஞ்சி கை கால்கள்லேருந்து ரத்தம் கசிஞ்சு அப்படியே இறந்து போவாங்க, உள் உறுப்புகள் வந்து அதிர்வடையுமே ஒழிய, சொல்லி வச்ச மாதிரி எல்லா விலா எலும்புகளும் எப்படி உடையும்? சரி, எப்போ உடையும் அப்படின்னா, ஒருத்தரை செவத்தோட செவராக சாத்தி வச்சு இரும்பு கம்பியால் தாக்குனால் மட்டும்தான் இந்த விலா எலும்புகள் உடையும். விலா எலும்புகள் அவ்வளவு சாதாரணமாக இருக்காதுங்க, அப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த விலா எலும்புகள் உடையும். இந்த விலா எலும்புகள் உடைந்து ஒரு விலா எலும்பு நுரையீரலில் போய் குத்தி 1500 மில்லி ரத்தம் நுரையீரலில் தேங்கியிருந்தது. ஒரு விலா எலும்பு ஈரலில் போய் குத்தி 1000 மில்லி ரத்தம் வயிற்று பகுதியில் தேங்கியிருந்தது. இது எல்லாமே அவர் அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறார், இது தற்கொலையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாரு. பொதுமக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற பல கேள்விகளை ஊடகங்களும் சரி, பொது தளத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சரி எழுப்பினாங்க. ஒரு பெண் மருத்துவமனைக்கு இறந்த நிலையில் கொண்டு செல்லப்படுறா, அவள் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை, அந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டம் பின்புறமாக முதுகு பக்கமாக அந்த நாடா கட்டப்பட்டிருக்கு. அப்போ பேசியிருக்காங்க எல்லாருமே. இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை யாருமே இது வரைக்கும் பதிலே வந்து சொல்லலைங்க. இல்லை, இப்போ வந்து ஒரு இறுதி அறிக்கை, மருத்துவமனையிலேயே ஒரு இறுதி அறிக்கை வந்திருக்குது, அதுவே விசாரணைக்கு போதுமானதா, அதை வச்சு முடிவுக்கு வந்துட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது.
காவல்துறையுடைய புலன் விசாரணை என்றது தேவை இருக்காது அப்படின்ற ரெண்டு கேள்வி இருக்கு. இல்ல நிச்சயமா அது வந்து தற்கொலை தான் அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ற மாதிரியான ஒரு முடிவை தான் சொல்ல முடியும். அவங்க இறுதிட்டு சொல்ல முடியும். இல்ல 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 இந்த விசாரணை தான் வந்து முடிவு படுத்தணும். அண்ணா அறிக்கை வந்து ஒருபோதும் இது தற்கொலையா இது கொலையா அப்படிங்கறத அந்த அறிக்கை சொல்லாது. கத்தியால் வந்து குத்தப்பட்டிருக்கு, கழுத்து அறுக்கப்பட்டிருக்கு, கழுத்தை வந்து தூக்கு தொங்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியான விடயங்கள்ல அந்த அறிக்கை வந்து மருத்துவ அறிக்கை இது கொலை இது தற்கொலை அப்படிங்கிறத வந்து சொல்லும். இது போன்ற நுட்பமாக திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மரணம் இருக்கு இல்லையா, இந்த மரணத்தில் என்னென்ன நடந்திருக்குங்கிறத தான் வந்து அந்த அறிக்கை சொல்ல முடியும். அறிக்கை இன்னும் ஒன்று தெளிவாக சொல்லலாம், அது சொல்லியிருக்கான்னு தெரியல. அது என்னென்னா அவ்வளவு உயரத்திலிருந்து ஒரு பாடி வந்து கீழே வந்து விழுவுது அப்படின்னு சொன்னால் அதற்கான அதிர்வுகள் உடம்பில் இருக்குதா அப்படிங்கிறத குறித்து அவங்க வந்து அறிக்கையில் சொல்லியிருக்கணும். இது என்றைக்குமே முடிவு ஆகாது. இந்த முடிவு வந்து இது தற்கொலை இது கொலை அப்படிங்கிற முடிவை இது சொல்லாது. அந்த அறிக்கை எதுக்கு பயன்படும்னா விசாரணை செய்வதற்கு ஒரு கூடுதல் ஒரு ஆவணமா அது இருக்கும். இது இது காவல்துறை சிபிசிஐடி இருக்குல்லண்ண அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த விசாரணை போக்கு இருக்குல்ல, அந்த போக்கை திசை திருப்புகிற விஷயம் இருக்குல்ல, அதை அவங்களுக்கு ஒரு கூடுதல் ஆவணமாக அந்த வழக்கை விசாரிப்பதற்கு பல கோணங்களில் அதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு இது பயன்படும். இப்போ உதாரணத்துக்கு விழா எலும்புகள் எல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி உடைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற கோணத்தில் அவங்க வந்து அதை விசாரிப்பாங்க. இதுக்கு அப்போது இந்த விசாரணைக்கு அந்த அறிக்கை உதவி செய்யுமே ஒழிய அறிக்கையே முடிவை சொல்லிவிடாது. இப்போ இந்த நிலையில் தான் இதில் என்னென்னலாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு புதுசாக என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. அந்த ஸ்ரீமதியினுடைய தாயார் வந்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு நாளைய மறுநாள் கால்நடை பயணமாக விழுப்புரத்திலிருந்து சென்னையை நோக்கி நடந்து நீதி கேட்கும் ஒரு முதலமைச்சரை சந்தித்து என்னுடைய மகனுடைய மரணத்துக்கு நீதி கேட்பதாக தான் அறிவிச்சிருந்தாங்க. வழக்கமாக நீதிமன்றத்தில் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கணும்னா நீதிமன்றத்துக்கு வந்து ஊடகத்தை சந்திப்பாங்க. இன்றைக்கி வந்து மருத்துவ அறிக்கையை வந்து கேட்பதற்காக வழக்கறிஞர் தரப்பு மட்டும்தான் வந்திருக்கு, அந்த அம்மா வரல. தவிர்த்து நாளைய மறுநாள் நடக்க இருக்கக்கூடிய அவங்க சொன்னதாக அறிவித்த அந்த நடைப்பயணம் வந்து அதுவும் ரத்து பண்ணியிருக்கிறதா தகவல் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? ஆக்சுவலாக வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மாநில அரசும் சரி மாநில காவல்துறையும் சரி பள்ளிக்கல்வித்துறையும் சரி இது எதுவுமே பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் நிற்கலை. இதுதான் வந்து உண்மை. தொடக்கத்தில் இருந்தே இவர்கள் எல்லோரும் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் பக்கம், குறிப்பாக அந்த பள்ளி சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர் ரவிக்குமார் சாந்தி தம்பதியருக்கு ஆதரவாக தான் அரசும் இருக்குது, காவல்துறையும் இருக்குது, அந்த பள்ளிக்கல்வித்துறையும் வந்து செயல்படுது. இந்த குற்றச்சாட்டை தொடக்கத்திலிருந்தே அந்த இறந்து போன அந்த குழந்தையினுடைய தாயார் தொடக்கத்திலிருந்தே இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருத்தத்தை அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, என் பக்கம் நிற்கலை அப்படிங்கிறது. அவங்க அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா என் பக்கமும் நிற்க வேண்டாம், அவங்க பக்கமும் நிற்க வேண்டாம், நீங்கள் நேர்மையின் பக்கம் நில்லுங்க, நீதியின் பக்கம் நில்லுங்க அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அந்த அம்மா தன் மகளுக்கு நீதி கிடைக்காமல் போய்விடுமோ, மாநில அரசுக்கு உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குமோ, முதலமைச்சரை நேரடியாக சென்று தன் மகளுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கொடுமையை நேரடியாக சொன்னால் ஓரளவுக்கு முதலமைச்சர் புரிந்து கொள்வாரோ அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் முதலமைச்சர் அன்னைக்கு அழைப்பெடுத்து அந்த ஸ்ரீமதியினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு, அதாவது குழந்தை இறந்து போனதாக சொல்லப்படுறது ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அதிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதலமைச்சர் பேசுகிறாங்க. இப்போ இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தமிழக அரசு இந்த வழக்கில் முனைப்பாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி பேசி தொலைச்சிட்டாரே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பேசுகிற போது அந்த அம்மா ஒரு அனுமதி கேட்குறாங்க, ஐயா உங்களை சந்திப்பதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு. நான் அதற்கான ஆவணங்கள் செய்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. எப்படி வந்து இந்த நரிக்குறவ பெண்ணுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமும் செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்களோ, கொடுத்த செக்கு வந்து பாஸ் ஆகாமே எப்படி வந்து அவங்களுக்கு வந்துச்சோ அதே மாதிரி ஒரு வாய் வழியாக ஒரு விஷயத்த சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ அந்த அம்மா தொடர்ச்சியாக யாரை சந்தித்து முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அனுமதி வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியலை. இந்த நிலையில் தான் அவங்க வந்து இந்த நடைபயணத்தை அறிவிச்சிருந்தாங்க. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்
மதிப்புக்குரிய ஐயா சா கணேசன் அவர்கள், தொழில்துறை அமைச்சராக இருக்கிற கணேசன் அவர்கள் இதை உடனடியாக தடுத்து நிறுத்துகிறாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் வந்து போய் பெரும் நெருக்கடி பெரிய ஒரு விஷயமா மாறிடும், அந்த அம்மா நடந்து வருகிற போது அந்த அம்மா பின்னாடி லட்சக்கணக்கான பேர் திரண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் அதை உடனடியாக தலையிட்டு தடுத்து நிறுத்தி இப்போ வந்து முதலமைச்சர்கிட்ட ஒரு நேரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இல்லை அதை எப்படி எடுத்துக்கலாம், இல்லை இப்போ முதலமைச்சர் இந்த சம்மந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்தை சம்மந்தப்பட்ட அது கலவரத்துக்கு பிறகு ஏதோ ஒன்று ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அடுத்தது மிக பெரும் ஒரு கலவரத்தை வந்து துப்பாக்கி சூடு இல்லாதவே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சம்மந்தப்பட்டவருக்கும் இன்னும் பெயில் அரசு தரப்பில் வந்து ஒத்துக்கணும். இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரு நடுநிலையாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த இடத்துல தெரியுதுன்னு இல்லைண்ணா. இதில் வந்து நீங்கள் சொல்கிறது எதுவுமே அரசு செய்யலை. அங்கே வந்து கலவரம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத உளவுத்துறை, இன்றைக்கி வந்து உளவுத்துறையை விட்டு நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அம்மா அவங்க சொல்கிறாங்க. உளவுத்துறை முன்னணியிலேயே எச்சரிச்சுக்கிட்டே இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்புகள் தொடங்கப்பட்டிருக்கு, கலவரம் ஒரு பெரிய கலவரம் மூடுவதற்கான சூழல் உருவாகிட்டு இருக்கு, தயவுசெய்து காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுங்க பள்ளி மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அந்த பள்ளியை இழுத்து மூடுங்க, அந்த பள்ளியில் சம்மந்தப்பட்டிருக்க ஒரு 10 பேரை கைது செய்யுங்க, கொந்தளித்து எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஆறுதலை உருவாக்குங்கன்னு சொல்லி உளவுத்துறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ அதை கண்டுக்கவே இல்லைங்க. கலவரம் நடத்தியது திட்டமிடப்பட்ட அந்த கலவரம் நடக்கிற போது அந்த கலவரம் பள்ளிக்கு உள்ளே நடக்குதுங்க. பள்ளிக்கு உள்ளே ஒரு 100 பேர்னே வச்சுங்களேன், ஒரு 100 பேர் அந்த கலவரத்தை சுதந்திரமாக நடத்துகிறார்கள். பள்ளிக்கு வெளியில் ரோட்டோரமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மக்களை பார்த்துக்கிட்டு ஒரு 300 போலீஸ் ரோட்டில் நின்றுட்டு இருக்குங்க. பள்ளிக்குள்ள கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது ரோட்டில் போலீஸ் என்ன பிடுங்குச்சா நான் கேட்குறேன், ரோட்டில் என்ன பண்ண உள்ள அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான், நெருப்பு வச்சு கொளுத்துறான், கலவரத்தை அடுக்கிறதுக்கு உள்ள காவல்துறை போன வீடியோலாம் வந்திருக்கு. இல்லைங்க எல்லாமே தடுக்கிறாங்க. இல்லைங்க அப்போ நெருப்பெல்லாம் வச்சு கொளுத்துனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் எரித்து முடிச்சதுக்கு அப்புறம் கலவரம் எவன் வந்து வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டு செய்தானோ அவன்லாம் எகிரி குதிச்சு போனதுக்கு அப்புறமா இப்படி கலவரம் நடக்குதுன்னு கொந்தளிப்பில் ஆர்வ கோளாறுல உள்ள போனால அவனை பிடிச்சி அடிப்பீங்களா நீங்க? நான் கேட்குறேன், கலவரம் செஞ்சவனே 100 பேர், ஆனால் நீங்க கைது செஞ்சது 600 பேர், அது எப்படி கணக்கு? நான் கேட்குறேன், இன்னைக்கு நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்குதுண்ணே. இன்னைக்கு வந்து நீதிமன்றம் விசாரணையில் இந்த ரவிக்குமார் தரப்பு பெயில் கேட்டு ஃபைல் போட்டாங்க. இன்னைக்கு போட்ட உடனே நீதிபதி கேட்குறாங்க, இவங்க வந்து 36 நாளாக வந்து சிறையில் இருக்காங்க, இவங்க எதுக்காக இவங்களை கைது செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரவிக்குமார் தரப்பு என்ன சொல்லுது, நாங்கள் இந்த கொலைக்கு இந்த மரணத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த வழக்குக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எதுக்கு எங்களை கைது செஞ்சுருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. அப்போது காவல்துறை வழக்கறிஞர் இருக்கார்ல, அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்கிறாரு, இது எதற்காக இவர்களை கைது செய்தார்கள் என்று சொல்லுவதற்கு எனக்கு 2 நாள் டைம் வேணும்னு கேட்குறாரு. நீதிபதி கடும் கோபம் கொண்டு, ஏயா எதுக்கு கைது செய்யிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் தான் 36 நாள் அவங்களை கைது செஞ்சு உள்ளே வச்சுருக்கீங்களா? நான் யார் விசாரணை அதிகாரியோ அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து கொடுக்க வேண்டியிருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்குது. 26ஆம் தேதியாவது வந்து சொல்லுங்கள் எதுக்கு கைது செஞ்சீங்கன்னு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்னால், இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. என்ன விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு தெரியுமா? அவர் கேக்குற கேள்வி வந்து எதுக்கு தெரியாம வச்சிட்டீங்களே எதுக்குன்னு கேக்குற. அது சர்ச்சை கேக்குறாரு. அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏன் எங்களுக்கு எதுக்கு கைது செஞ்சிருக்காருன்னு தெரியல, அதுக்கு எனக்கு 2 நாள் வேணும்னு கேட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமில்ல, இவங்க மேல எந்த வழக்குமே பெரிய வழக்கு பதிவு செய்யல, கொலை குற்ற வழக்குகளாம் எதுவும் பதிவு செய்யல, சும்மா சாதாரண ஒரு பெட்டி கேஸ் மாதிரி விசாரணை வழக்கு பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. இவர்களை பெயிலில் விடுறதுல எந்த ஆட்சேபனையுமே கிடையாது. வழக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா தூண்டியதாக வழக்கு வந்து சாதாரண வழக்கா இல்லை, அந்த மாதிரியான வழக்கெல்லாம் இவங்க பதிவு சட்டப்படி பதிவு செஞ்சுருக்காங்களா, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அதை சொல்லிட முடியாதுல்ல நீதிமன்றத்தில். ஏங்க ஒரு நீதி ஒரு அரசாங்க வழக்கறிஞருக்கு இன்றைக்கு உலகமே கவனித்து கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க, ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்கிற ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாதா? இது எந்த குழந்தையாவது இதை நம்புமா சொல்லுங்கள். ஒரு அப்புறம் என்ன இதுக்கு அரசாங்க வழக்கறிஞர் அவர் இருக்கார் நான் கேட்குறேன், இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டிருப்பாங்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு 2 நாள் டைம் வேணுமா? அது எதுக்குன்னா இவங்களை பெயில விடணும், அதுதான் அவங்க நோக்கம். அரசாங்கத்தின் வழக்கு தளர்வு நிலையை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்ல வரீங்க. அரசாங்க வழக்கறிஞரோட நோக்கம் என்னன்னா,
இவங்க மேலே அப்படியெல்லாம் ஒரு பெரிய குற்றம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்து அது வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு அந்த பொண்ணு, உள்ளே வச்சிட்டோம், அதனால் அவங்கள வந்து நீங்கள் வந்து விசாரணைக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட பொண்ணு எப்படி ஆச்சு என்னாச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம், நீங்கள் வேணால் பெயில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு தான் இவங்க என்ன வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கிறத சொல்லலை. சொன்னால் மக்கள் என்ன செஞ்சுவான், காரி துப்பிடுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து சொல்கிற குற்றச்சாட்டை அந்த பள்ளி தாளாளர் என்பவர் ஒரு கொலை குற்றவாளி, அவருடைய பையன்கள் ரெண்டு பேரும் சக்தி சரண் என்கின்ற அவருடைய ரெண்டு பையன்களும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் விசாரிக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை அவங்க முன் வைக்கிறாங்க. இந்த வழக்கு முறையாக நடத்தப்படவே இல்லை, முறையாக விசாரணை சிபிசிஐடி பண்ணப்படவே இல்லை. அந்த அம்மா தொடக்கத்திலிருந்து என்ன கேட்குறாங்க, ஒன்று கேட்குறாங்க, அது என்ன, என் மகள் தற்கொலை செய்து கொண்டால் என்பதற்கான ஆதாரத்தை சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வெளியிட்டீங்களா? இல்லை, வெளியிடலை. ஏங்க வெளியிடலை, ஏங்க அதை செய்யலை நீங்க? அங்கே மட்டும் கேமரா இல்லை அப்படின்ற அப்படிங்கிறீங்க. ஏன்னா உங்களை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியுமே, நீங்கள் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா இறந்து போனதுக்கு வீடியோ ஆதாரம் இல்லை, அது சிசிடிவி இயங்கலன்னு சொன்ன ஆளுகளாச்சு நீங்கள், பெனிக்ஸ் ஜெயராஜா அடிச்சு கொன்னீங்களே அந்த காவல் நிலையத்தில் இல்லாம போச்சு அப்படின்னு சொன்ன ஆளாச்சு நீங்க, உங்க காவல்துறை லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? அப்ப நான் ஒன்னு கேட்கறேன், வெக்கமான சூடு சுரணை இருந்த அந்த காவல்துறை அதிகாரி யாராவது ஒருத்தர் பதில் சொல்லட்டும், அங்க உள்ள சிசிடிவி கேமரா புட்டேஜ் அந்த வழக்கு சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் உங்க கட்டுப்பாட்டில் இருக்கா அல்லது அந்த பள்ளி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கா? விசாரணை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா என்ன மயிருக்கு விட்டு விட்டா நீங்க வெளியிடுறீங்க? இது தர்மமா, நியாயமா, இது சட்டப்படி வந்து சரியாது? எதுக்கு ஏன் விட்டு விட்டா வெளியிடுறீங்க? அது என்ன உண்மையோ அதை விசாரிச்சு விசாரணையுடைய விசாரணையை வெளிக்கொண்டு வருவீங்களா? இந்த விட்டு விட்டா வீடியோ எதுக்கு வெளியிடுறீங்க? எவன்டா வெளியிடுறதுன்னு நான் கேட்கறேன். இது வந்து காவல்துறைக்கு எப்படி வெளியில வரலாம்? இதை பத்தி நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் தான், இரண்டு மாணவிகள் வந்து நீதிமன்றத்தில் சாட்சியம் அப்படின்னு வந்து தோழிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ஸ்ரீமதியோட இருந்து தோழிகள் ரெண்டு பேர் அப்படின்றது, இது சம்பந்தமாகவும் கேள்விகள் நிறைய வந்து இருக்குது. இதில் நீங்கள் என்ன, இப்போ நம்ம என்ன ஒரு கேள்வி எழுப்புறோம்னா, அந்த ரெண்டு மாணவிகளும் இறந்து போன ஸ்ரீமதியின் தோழிகளா இல்லை அந்த பள்ளியினுடைய பள்ளி வந்து உருவாக்கி இருக்கிற கூலிகளா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஏன் அவ்வளோ காட்டமாக, ஏன் இந்த காட்டமாக இப்படி வருதுன்னா, 8 மாதத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு போன ஒருத்தனை ஒரு டிரைவர், அவன் வந்து சொல்கிறான், 8 மாதத்துக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்து வண்டியை நான் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஸ்ரீமதி ஒரு லெட்டர் எழுதிச்சு, அதை நான் கிழிச்சு கிழிச்சு போட்டான். துண்டு வந்து டப்பாவில் போட்டு வச்சிருந்தேன். எந்த டப்பாவில் போட்டாலும் அந்த பஸ்ஸில் இருந்த டப்பாவில் போட்டு வச்சிருந்தாராம். அந்த பஸ் என்னாச்சு, எரிஞ்சு போச்சு, பஸ் எரிஞ்சு போச்சுங்க. எல்லாரும் சிபிசிஐடி கொடுத்துருக்கதா சொன்னாரா? ஆமாங்க, எரிஞ்சு போன பஸ்ல இருந்து எப்படிங்க வந்துச்சு? நான் கேட்குறேன், எரிஞ்சு போன பஸ்ல இருந்து எப்படி வந்துச்சு அது? அப்போ அது ஒரு எப்படி வந்து ஒரு கூலிக்கு ஒருத்த மாரடிச்சானோ அதே போல இந்த இரண்டு பெண்கள் யார்? இந்த கேள்வியை கேட்பது ஸ்ரீமதியினுடைய தாயார் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எனது பிள்ளையோடு படித்த அத்தனை பெண்களும் பெண் பிள்ளைகளும் நான் ஒவ்வொரு முறை போகும்போது என்னை கையை பிடிச்சி என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க, எல்லா பிள்ளைகளையுமே எனக்கு நல்லா தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு பிள்ளைகளை எனக்கு காட்டுங்க, அது என்னுடைய பிள்ளையோடு படித்த பிள்ளைகளா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன், நான் ரகசியமாக வச்சுக்கிறேன், எனக்கு தெரியும் அவர்களுக்கு ஆபத்து வரும், அவங்களுக்கு கெட்ட பேர் வரும், அதை நான் வந்து முறையாக நான் பாதுகாத்துக்கிறேன், நீங்கள் அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரையும் எனக்கு காட்டுங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த தாய் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க காவல்துறையிட்ட, அது என்ன வச்சாங்கன்னா, என் மகளோடு சேர்த்து 24 பேர் அந்த ஹாஸ்டலில் தங்கி படித்தாங்கல்ல, அந்த 23 பிள்ளைகள் இன்னும் இருக்காங்கல்ல, அந்த 23 பிள்ளைகளையும் நான் சந்திக்கணும், அவங்கக்கிட்ட என்ன நடந்துச்சுங்கிறத நான் நேரடியாக கேட்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அனுமதிக்கலை? அந்த 23 பிள்ளைகளையும் ஏன் விசாரிக்கல? ஏன் அந்த 23 பிள்ளைகளையும் இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கல? புரியுதா உங்களுக்கு? அப்போ இதில் என்ன, இதில் இருக்கக்கூடிய பித்தலாட்டம் என்ன? ஏன் இந்த பொய்யா வந்து மூடி மறைச்சி இவர்களை பாதுகாக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அதுக்கு பின்புலம் என்ன அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக நமக்கு வருது. அதை விட இன்னொரு முக்கியமான கேள்விண்ணே, ஒரு வீடியோ வெளியிட்டாங்கல்லண்ணே, அந்த வீடியோவில் வந்துண்ணே, இப்போ அதுதான் இன்னொரு கேள்வி என்னன்னா, 2 ஆசிரியர்கள் வந்து உள்ளே இருக்கிறாங்க. ஆமாண்ணா, அதில் வந்து அடுத்தடுத்த கேள்வியெல்லாம் இருக்கு. அந்த ரெண்டு பேர் கூட 3வது ஒரு உருவம் இருக்குது.
அது யார் அப்படின்றத பத்தியான ஒரு விளக்கம் இது வரைக்கும் தெரியும். ஆமா ஆமா. இப்ப அது வந்து அது யார் அப்படின்ற விஷயங்கள வந்து நிறைய அரசல் புரசலா தான் தகவல் வரும். ஆமா. அத பத்தியான உங்க கருத்து என்ன? அதாவது என்னன்னா மொத்தம் வந்து அந்த வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல வந்து அந்த இறந்து போன குழந்தை உருவம் கீழே கிடக்குது. அதுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் கையை கட்டிக்கிட்டு ரெண்டு பெண்கள் நிற்கிறாங்க. ஒரு ஆள் இந்த பக்கம் வந்து ஃபோன் பேசிகிட்ருக்கிறான். ஒரு பெண் கேமராவிலேருந்து நைட்டி போட்டுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே பதட்டம் இல்லாமல் அப்படி நடந்து போகிறாங்க. இந்த பொண்ணு போன உடனேயே அவங்கெல்லாம் ரெடியாக நின்று ரெடி ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று எப்படி நடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த மாதிரி டகால்னு வந்து குமிஞ்சு தூக்கிக்கிட்டு அங்கேருந்து வர்றது மாதிரி இருக்குது. அதில் ஒன்று கிருத்திகா, இந்த நைட்டி போட்டுக்கிட்டு இங்கேருந்து போனது கிருத்திகான்னு சொல்லி கிருத்திகாவோட அப்பா சொல்கிறார், சொல்லியிருக்காருங்க. இன்னொரு பெண்ணு ஹரிப்பிரியா, இப்போ சிறையில் இருக்கக்கூடிய அவர் வாடன். இன்னொரு பெண்ணு யார் அப்படின்னு யாருமே கேள்வி கேட்கல, புரியுதுங்களா? அந்த பொண்ணு பேர் ஜப ஜீவ பிரியா, ஆ பிரியா அப்படிங்கிற ஒரு அம்மா. அந்த அம்மா இந்த பள்ளிக்கூடம் அந்த அந்த ஹாஸ்டல் இருக்குல்ல, அந்த ஹாஸ்டலில் ஸ்ரீமதி தங்கியிருந்த அந்த ஹாஸ்டலில் அன்றைக்கு இரவு மாணவிகளோடு தங்கியிருந்தது கீர்த்தனா கிடையாது. அந்த ஜப ஜீப பிரியா தான் அன்றைக்கி நைட்டு வந்து இந்த மாணவிகளோடு தங்கி இருந்திருக்காங்க. அப்படின்னா இந்த அப்போ அந்த 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 மாணவி எப்படி வெளியில் பூட்டியிருக்கிற கதவை திறந்துக்கிட்டு எப்படி வெளியில் வந்தா, எப்படி மேலே இருந்து கீழே விழுந்தா அப்படிங்கிறது ஜப ஜீப பிரியாவுக்கு தெரியுமா தெரியாதா? எதற்காக அவளை லெட்டர் எழுதினீங்கல்ல, அந்த லெட்டரில் அப்பாவியாக இருக்கிற இந்த கீர்த்தியை கீர்த்தனாவையும் இந்த ஹரிப்பிரியாவையும் சேர்த்திங்கல்ல, இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு கேளுங்க. கீர்த்தனா அந்த பொண்ணுக்கு வாத்தியாரே இல்லை, கீர்த்தனா வாடனும் கிடையாது. இது வயலேஷன் ஆஃப் கவர்மெண்ட்டுங்க, எவ்வளோ வயலேஷன் பாருங்கள். அங்கே அங்கே வேலை செய்கிற டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாடமும் நடத்திக்கிறனும், பிள்ளைங்களுக்கு வாடனாகவும் இருக்கணும். ஆனால் பாடம் நடத்துறதுக்கு மட்டும்தான் சம்பளம், வாடனா இருக்கிறதுக்கு சம்பளம் கிடையாது. இல்ல அதெல்லாம் நிறைய நடக்குது. ஆமா ஆமா. இதுல இப்ப வந்துட்டு அந்த மூன்றாவது அந்த நபர் நீங்க சொல்லிட்டு. ஆமா ஆமா. ஒரு சந்தேகம் அவர்கள் மீதுதான் இருக்குது நிறைய அப்படின்றப்ப அவரை பத்தி அதுல வந்து எதுவுமே இல்லை. இப்ப என்ன 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 வெளியில வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் ஜபஜீவ பிரியாதான் அன்னைக்கு இரவு ஸ்ரீமதி தங்கி இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ள அந்த 24 பெண்களோட 25வது ஆளா அவங்க தான் அன்னைக்கு தூங்கினாங்க. கீர்த்தனா அவ அந்த இரு அந்த பெண்ணைகளோட அன்னைக்கு தங்கி இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ கீர்த்தனா தரப்பில் சொல்லப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது, அன்னைக்கு அங்கே பார்ட்டி நடந்தது உண்மை. மூன்றாவது மாடியில் அவங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்கிறாங்க. என்ன ஒரு அயோக்கியத்தனம் பாருங்கள், பெண் பிள்ளைகள் தங்கி படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மாடி அந்த மூன்றாவது தளம் முழுதும் கெஸ்ட் ஹவுஸாக வச்சுருக்கானுங்க. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர் இருக்கார்ல, அந்த முதல்வரனுடைய அறையின் ஒரு பகுதியை படுக்கை அறையாக வச்சுருக்கானுங்க. யார்? இந்த தாளாளருடைய பையன்ங்க. அப்போ இதையெல்லாம் காவல்துறை கேள்வி எழுப்பவே இல்லைங்க. பள்ளி கல்வித்துறை எப்படா இதெல்லாம் வந்து செய்ய அனுமதிச்சிங்கன்னு சொல்லி அந்த கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு அதிகாரி கூட கைது செய்யப்படலை. கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததுண்ணே, குழந்தைகள் இறந்து போயிட்டாங்கண்ணே. அதில் வந்து கல்வித்துறை சம்பந்தமான அத்தனை அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு முறையாக அதுக்கு அனுமதி கொடுத்தது, கொடுக்காம விசிட் பண்ணி கொடுக்காது, ஆய்வு செய்யாதது, அத்தனை பேருமே குற்றவாளிகள் ஆக்கப்பட்டாங்கல்ல. சக்தி பள்ளிக்கூடத்துலையும் அத்தனை பேரும் குற்றவாளிகளை ஆக்கப்படணும். இதுவரைக்கும் யாருமே செய்யல. ஒண்ணு, பள்ளி வளாகத்துக்குள்ள வீடு வச்சிருக்காங்க. பள்ளி வளாகத்துக்குள்ள மாட்டு கொட்டாக வச்சு மாடு வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் பள்ளி கல்வித்துறை அனுமதிக்குதா? அப்புறம் பள்ளி கல்வித்துறையை பார்த்து என்ன கேட்கறோம்னா, அங்க வந்து ஹாஸ்டல் நடத்திருக்காங்க அனுமதி வாங்காம. அந்த ஹாஸ்டலுக்கு மேல கெஸ்ட் ஹவுஸ் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கூத்தடிச்சிருக்காங்க. பொதுவா விடுதி வந்து மாணவியில் இருக்கக்கூடிய விடுதி விடுதி தரை தளத்துல இருக்கணும்னால அதுவும் மீறப்பட்டிருக்கு. ஆமா. அப்ப முறையா வந்து என்ன செய்யணும்னா, இதற்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று மாநிலத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும். ஒன்னு பண்ணணும், அதுதான் தார்மீகம். ரெண்டு, இது சம்பந்தமான அதிகாரிகள் இருக்காங்கல்ல, பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இவர்கள் அனைவரும் குற்றவாளிகளாக கருதப்பட்டு அவர்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த மரணத்துக்கு அடிப்படை காரணமே இவர்களெல்லாம் ஒழுங்காக செயல்படாதது தான் காரணம். இந்த அதிகாரிகள் ஒழுங்காக பார்வையிட்டு இப்படியெல்லாம் ஹாஸ்டல் நடத்தக்கூடாது, ஹாஸ்டலுக்கு அனுமதி வாங்கலை நீங்கள், இந்த மாதிரி முதல் மாடியில் ரெண்டாவது மாடியில் கொண்டு போய் ஹாஸ்டல் வைக்கக்கூடாது, ரெண்டாவது உள்ளுக்குள்ளேயே வீடு வைக்கக்கூடாது, மாடு வளர்க்கக்கூடாது, எதுக்கு இங்கெல்லாம் பெட்ரூம் வச்சுருக்கிறீங்க,
மேல வந்து எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத ஆய்வு செய்யாதவர்கள் அனைவருமே குற்றவாளிகள், அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். ஒன்னாச்சா? அதாவது ஜெபஜீவ பிரியா இருக்காங்கல்ல, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அன்றைக்கு இரவு நடந்த பார்ட்டிக்கு பெண் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? விசாரணை இது வரைக்கும் வராத தகவலா இருக்குது, எப்படி நீங்க அதை வச்சு சொல்ல வரீங்க? ஊடகங்கள்ல மற்ற வெளிப்படையா பேசுகிற பேச்சுகளில் இருந்து நம்ம சொல்றோம். இது குறிப்பாக அந்த கீர்த்தனாவினுடைய தந்தை வாய்மொழியா பேசின விஷயங்கள்ல இருந்து நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்னா, அன்னைக்கு இந்த பெண் பிள்ளைகளை பரிமாறுவதற்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க வளமையா இவங்க கூட்டிட்டு போவாங்க. ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிற பிள்ளைகளை கூட்டிட்டு போய் பரிமாற சொல்லுவது, அப்புறம் கடைசியாக அவர்களை உணவு இருந்து சொல்லுவது, இதெல்லாம் இயல்பாக அங்கே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு கெஸ்ஸிங் வந்து உருவாகுது. அது என்னது? அந்த பிள்ளைகளோடு தங்கியிருந்தது, அன்னைக்கு அந்த பிள்ளைகளோடு படுத்திருந்தது ஜபஜீவ பிரியா. அப்போ ஜபஜீவ பிரியா தான் வளமையாக எப்படி வந்து அங்கே பார்ட்டி நடக்கும்போது ஹாஸ்டலில் தங்கியிருக்கக்கூடிய பிள்ளைகள் 4-5 பேரை செலக்ட் பண்ணி அவங்க எப்படி கூட்டிகிட்டு போவாங்களோ அந்த மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு போன இடத்துல தான் ஏதோ ரசபாதம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்க. கீர்த்தனா ஜெயிலில் இருக்காங்க. ஜெயிலில் இருக்கிற கீர்த்தனாவை பார்ப்பதற்கு ஐயா போ ரத்தனம் அவர்கள், வழக்கறிஞர் ரத்தனமும், அந்த கீர்த்தனாவுடைய தந்தையாரும், தமயந்தி என்கிற பெண் வழக்கறிஞர் எல்லாம் பார்க்க போகிறாங்க. அப்போ கீர்த்தனா வந்து கதறி அழுகுறாங்க. எனக்கு இந்த வழக்குகளுக்கும் என்னை வந்து சோடிக்கப்பட்ட இந்த வழக்குக்குள்ளே என்னை சொறி விட்டாங்க, என்னை ஏன் மாட்டி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல, எப்படியாவது காப்பாத்துங்கப்பா, இதில் என்னை மாட்டி விட்டாங்க. அதே வந்து இப்போ மாறி இருக்கிறாங்க. ஆமாம், அப்பா மூலமாக இப்படி தகவலை சொல்லி அவர் வந்து பெட்டிஷன் போட்டார். அதை பற்றி பெரிய விவாதம். ஆமாம், இப்பொழுது அந்த வழக்கறிஞர் சந்திக்க போகிறதுக்கு வந்து பார்க்க முடியாது, திருப்பி அனுப்புறதாக நடந்துருக்கு. ஆமாங்க, இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கீர்த்தனாவினுடைய பேச்சை கேட்ட பிறகு தன்னுடைய மகளின் கொந்தளிப்பை உண்மையை கேட்டு அறிந்த அவங்க அப்பா வந்து ஒரு அபிடவிட்டு தாக்கல் பண்ணார்ல, அதில் அவர் முக்கியமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு குறித்த எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்குன்னு சொல்கிறத அவர் தன்னையும் தன்னுடைய மகளையும் சொல்கிறார், சேர்த்து சொல்கிறார். ரைட். அதுக்கப்புறம் இது ஒரு சோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு அவர் அந்த அபிடவிட்டில் சொல்கிறார். இந்த சோடிக்கப்பட்ட வழக்கில் என் மகளை சேர்த்து விட்டாங்க, என் மகள் குற்றவாளி அல்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எதற்காக என் மகளை இதுக்குள்ள திணிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பயமா இருக்கு. ஆமாங்கண்ணா, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு நான் இதை ரொம்ப தெளிவாக சொல்றேன்னா, இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லுது அந்த பொண்ணு கீர்த்தனா, ரெண்டாவது முறை அதே வழக்கறிஞர் டீம் போகும்போது அது நான் பார்க்க விரும்பலைங்குது. அது மட்டும் சொல்லல, சிறைக்குள் இருந்தால் என் உயிருக்கு ஆபத்துன்னு தன் தந்தையை கட்டி பிடிச்சி அழுத அதே பெண் சொல்லுது. இப்போ சிறைக்குள் இருப்பது எனக்கு பாதுகாப்பு, நான் இந்த சிறையிலேயே இருந்துடுறேன், இந்த சிறையை விட்டு வெளியில் வந்தால் என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, சிறைக்குள் சாந்தி இருக்கிறாங்க, சாந்தியின் கட்டுப்பாட்டில் கீர்த்தனாவும் ஹரிப்ரியாவும் இருக்கிறாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? சாந்தி ரவிக்குமார் என்கின்ற அந்த தம்பதியர் எவ்வளவு சக்தி வாய்ந்த அதிகாரம் பெற்ற மனிதர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இதே போல தான் இதில் இந்த ஜபஜீவ பிரியாவை ஏன் வெளியில் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டால், ரொம்ப சிறந்த நிர்வாகியாக அந்த பள்ளிக்கூடத்தையே முன்னின்று நடத்துகிற ஒரு திறமை வாய்ந்த ஒரு பெண்ணாக அந்த பெண் இருக்காங்க. ஒருவேளை நாங்கள் தண்டிக்கப்பட்டு விட்டாலும் கூட நீ முன்னிருந்து அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திரு, அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கான எல்லா வேலைகளையும் நீ முன்னிருந்து செய் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜபஜீப பிரியாவை விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், உண்மையாகவே மாநில அரசு நேர்மையாக இருந்துச்சுன்னா, உண்மையாகவே மாநில காவல்துறை நேர்மையாக இந்த ஸ்ரீமதி விஷயத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னால், உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜபஜீவ பிரியா அப்படிங்கிற அந்த பெண் உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். இந்த ஸ்ரீமதி என்கிற பெண் தங்கி இருந்த போது அவளோடு தங்கியிருந்த 23 பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அந்த 23 பிள்ளைகளும் விசாரிக்கப்பட வேண்டும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்ரீமதிக்கான நியாயம் மட்டும் அல்ல, அந்த பள்ளிக்கூடத்தில் இதற்கு முன்னால 7 பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், இறந்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய மரணம் எல்லாம் கேள்வி கேட்பாடு இல்லாமல் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்குறேன், ஏதேனும் ஒரு பள்ளியில் தொடர்ச்சியாக யாராவது மாணவர்கள் இது போல 7 பேர் தற்கொலை செய்திருக்காங்களா? அப்போது
அந்த பள்ளியில் ஏதோ ஒரு தவறு தொடர்ச்சியா நடக்குது. அந்த தவறை வந்து பிள்ளைகள் தெரிந்து கொள்கிற போது அந்த பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். அப்ப இன்னைக்கு ஸ்ரீமதிக்கான நீதி என்பது இதுக்கு முன்னாடி செத்து போன பிள்ளைகளுக்கான நீதியாகவும் இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம், நீதிமன்றத்துக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றோம், மாநில அரசுக்கும் மாநில காவல்துறைக்கும் நம்ம சொல்றோம் என்னன்னா, இது இந்த நீதி என்பது நமக்கு வேணும். இது 100% கீர்த்தனாவினுடைய தந்தையார் சொன்னது போல இது தற்கொலை இல்லை. ஏன் நீதிமன்றம் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்க மாட்டேங்குது? அதுதான் நமக்கு கேள்வி. அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்னேன், காவல்துறை பம்புறதுக்கும் மாநில அரசு பம்புறதுக்கும் கல்வித்துறை பம்புறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, பொதுப்படையாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரவிக்குமார் என்பவர் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர், ஆர்எஸ்எஸ் காரர், அவர் வருஷ வருஷம் ஆர்எஸ்எஸ் சாகா தான் பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறாரு. அதனால் மாநில அரசு திமுக அரசு இந்த பிஜேபியை பகைச்சிக்க கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மரணம் நடந்த அடுத்த நாள் ரவிக்குமார் காணாமல் போயிட்டார். எங்கடா போனார் அப்படின்னா, டெல்லியில் இருந்தார் அவர். அப்படி அப்போ டெல்லியில் மிக முக்கியமான பிள்ளைகள் எல்லாம் பார்த்து காய் நகர்த்தி விட்டு அதன் பிறகு வந்து கலவரத்தை நடத்தியிருக்கார் அவர். அவர் திட்டமிட்டு கலவரத்தை நடத்தினார். ஆகவே மாநில அரசு என்ன செய்யுதுன்னா, தேவையில்லாமல் நம்ம ஒரு பகைமையை உருவாக்கிக்க வேணாம், பிஜேபியோட ரஃப் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிது அப்படின்னு நம்ம நினச்சோம் இல்லையா. அதையெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி ஒரு பெரும் புள்ளி இருக்காரு. அது யார், யார் அந்த பெரும்புள்ளி அப்படின்னு கேட்டா, ஐயா நீதி அரசர், முன்னாள் நீதி அரசர், இன்னால் கவர்னர், அவர் வந்து ரவிக்குமாருக்கு மிக நெருங்கிய உறவினர்கள், உறவினர் என்று சொல்றாங்க. மிகப்பெரிய உச்ச பதவியில் இருக்கிறவருடைய பெயரை நம்ம வந்து அனாவசியமாக இருக்கிறதா தோணுதுங்களா? இல்ல அப்படின்னு தெரியாது. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு நமக்கு கேள்வி வருது? இல்ல, இது வந்து பொதுப்படையா வந்து இதுக்குள் இருக்கிற உண்மைகளை ஆஞ்சு பாக்குற போது என்னென்னலாம் இதற்கு பின்புலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற போது, இவ்வளவு சக்தி வாய்ந்த நபரா ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிற போது இந்த கேள்விகளெல்லாம் வந்து உருவாகுது. இதுக்கு பின்புலத்தில் இன்னைக்கு சக்தி வாய்ந்தவர்கள் ரவிக்குமாருக்கு பின்புலமாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது, இதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா முன்னாள் நீதி அரசர் இதுக்கு பின்புலத்தில் இருக்காங்க. அதனால தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போன மாநில காவல்துறை தலைவர் எடுத்த உடனே சொல்கிறார், என்ன சொல்கிறார், பொறுப்பற்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த பள்ளிக்கூடத்துக்கும் மாணவி இறந்து போனதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறார் சொன்னார். இப்போ நம்ம ஐயா மதிப்புக்குரிய காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு அவர்களை பார்த்து கேட்குறோம், அப்புறம் என்னத்துக்கு ஐயா வந்து ரவிக்குமாரை கைது செஞ்சீங்க, சம்பந்தம் இல்லைன்னா? நீதிமன்றமே கேள்வி கேட்குது, என்னத்துக்கு கைது, என்னத்துக்கு ஐயா கைது செஞ்சீங்க? அப்போ ஒரு காவல்துறை தலைவராக இருப்பதற்கான தகுதி உங்களுக்கு இல்லாமல் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல காவல்துறை தலைவராக இருந்திருந்தீங்கன்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பீப்புள், மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்னா, நான் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறேன், காவல்துறையினர் கடுமையான விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள், விசாரணை முடிவுகள் எனக்கு வந்தவுடன் நான் வந்து மக்களுக்கு அதை அறிவிப்பேன், மக்கள் நான் என்றைக்குமே நீதியின் பக்கம் நிற்பேன், உண்மையாகவே அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னால் குற்றவாளிகள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள், இப்படிலாம் சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை அவரு? யாருக்கு பயந்தாரு? யாரை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சார் அவரு? அதுக்கப்புறம் மாநில அரசு மாநிலமே கொந்தளிச்சு போயிருக்கிற விஷயத்துல ஒரு நரிக்குறவ பெண்ணுக்கு ஒரு சிக்கல்னா வீட்டில் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வர்ற ஒரு முதலமைச்சர், ஒரு பெண் வந்து இறந்து போய்விட்டால் அது தற்கொலையா கொலையான்னு சொல்லி கொந்தளிப்பாகுது, 600 மேற்பட்ட பிள்ளைகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, அதுல அப்பாவி பிள்ளைகள், ஐபிஎஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் அவன் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வரும்போது அவன் கைது செய்யப்பட்டிருக்கான், அவனுடைய தாயும் தந்தையும் கதறாங்க, குரூப் 4 எழுதுறதுக்காக போய் பயிற்சி எக்ஸாம் எழுதிட்டு வர்ற 2 பிள்ளைகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, அவனுடைய தாயும் தந்தையும் கதறு கதர்னு கதறி அழுகிறாங்க. இவையெல்லாம் ஊடகங்கள் வந்துகிட்டு இருக்கு. இவையெல்லாம் குறித்து உளவுத்துறை மாநில முதலமைச்சருக்கு சொல்லலையா? இல்லை உளவுத்துறை இயங்கலையா? இல்லை உளவுத்துறை கொடுக்கிற எந்த ரிப்போர்ட்டையும் நீங்க பாக்குறது இல்லையா? நான் கேட்கிறேன். அப்படின்னு சொன்னா அந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவிகளுக்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நான் கேட்கிறேன், மாநில அரசு என்பது ஒட்டு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களினுடைய பக்கம் நிக்கல. அதனாலதான் நீதிமன்றம் கேட்குது, எதுக்கு இவங்களை கைது செஞ்சிருக்கீங்கன்னு. மாநில வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு, எனக்கு 2 டைம் கொடுங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்குங்கிறார். நகைச்சுவையா இல்லையா? இது யோசிச்சு பாருங்க.
ஆகவே திமுக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவா இது அமைஞ்சிரும். ஏன்னா இன்றைக்கு மக்கள் வந்து இந்த பள்ளியினுடைய தாளாளர் குற்றம் செய்திருக்கிறார். இப்போ சொல்கிறாரு நீதிமன்றத்தில் இவங்க வந்து வழக்கு போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இந்த இந்த பள்ளியினுடைய தாளாளர் இருக்காங்கல்ல, இவங்க வந்து இவங்களுக்கு ரெண்டு பையங்க இருக்காங்க, அந்த ரெண்டு பேரும் இன்றைக்கு வரைக்கும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரல. இப்போ நீங்கள் இந்த பள்ளியினுடைய மாணவிகள், இந்த பொண்ணோட தங்கியிருந்த மாணவிகள் விசாரணைக்கு கொண்டு வரணும், அந்த ரெண்டு பையங்களும் விசாரணைக்கு கொண்டு வரணும். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்றைக்கு கலவரம் நடந்துச்சு? கலவரம் 17ஆம் தேதி நடந்துச்சு. கம்ப்ளைண்ட் என்னைக்கு கொடுக்கப்பட்டுச்சு? 13ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. நான் என்ன கேட்குறேன், ஒரு க்ரைம் ஸ்பாட், ஒரு க்ரைம் நடந்திருக்கு, மாவட்ட காவல்துறை அதில் அங்கே போய் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் எடுத்து தன் வசப்படுத்திக்கணும், விசாரணைக்கு உட்படுத்துறதுக்காக தன்னுடைய அதை வந்து கையில் எடுத்துக்கணும். ஏன் செய்யலை? செய்யாத அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்படணுமா இல்லையா? அந்த அம்மையார் வந்து சொல்லியிருந்தாங்க, அடுத்த நாள்ல இருந்து நாங்கள் போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு போலீஸினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தோம், அவருடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். அந்த அம்மா ஏற்கனவே ஒரு மாதிரி பள்ளி சார்பாக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தது பார்த்தீங்களா? அது பார்த்தேன். இருக்க பட்சத்தில் காவல்துறை கட்டுப்பாட்டில் இவங்க இருந்துகிட்டு இருக்கும்போது காவல்துறை அதனுடைய எல்லா ஆவணங்களும் கைப்படுத்தி வச்சிருக்கணுமா இல்லையா, அந்த கேள்வி வந்திருக்கு. இல்லை அது மட்டும் இல்லை, காவல்துறையினரே அந்த பள்ளிக்கூடத்திலே வச்சு சாப்பாடும் அந்த அம்மா தான் போட்டுச்சு. ஆ, இது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! யா, குற்றவாளி வீட்டில் போய் தங்கலாமா? குற்றவாளி வீட்டில் சமைச்சு போடுற சாப்பாட்டை சாப்பிடலாமா? கடைசி நாள் அன்னைக்கு கலவரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 600 போலீஸ் வரப்போது அவங்களுக்கும் சேர்த்து சமைங்கன்னு இப்போ காவல்துறையே வந்து சொல்லியிருக்கு. ஆமாம், அப்போ சோறு போடுறவனுக்கு விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா? செஞ்சோற்று கடன் இருக்குமா இல்லையா? அந்த கடனை தான் இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னா, ஐயா இது விஞ்ஞான யுகம் ஐயா, இந்த விஞ்ஞான யுகத்தில், இந்த டிஜிட்டல் யுகத்தில் விசாரணை முறை நிறைய உலகம் முழுக்க மாறிக்கிட்டு இருக்கு, நீங்களும் மாறுங்க. இந்த பழைய விசாரணை முறைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் நாராதீங்க. இன்றைக்கி இணையதளம் முழுசும் காரி காரி துப்புறான் காவல்துறை மேலே. அதனால் நான் எளிமைப்படுத்துங்க ஏங்குறேன். என்னையா எளிமைப்படுத்துறதுன்னா, ஒன்றும் இல்லைங்கய்யா, மாவட்ட காவல்துறை அதிகாரிகள், கலெக்டர், இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் வந்து அந்த பள்ளியினுடைய தாளாளர் ரவிக்குமார், அவர் மனைவி சாந்தி, அவன் பசங்க ரெண்டு பேர், அதுக்கப்புறம் இந்த டீச்சர்ஸு, அப்புறம் அந்த பள்ளியில் அவங்களோட தங்கியிருந்த மாணவிகள், இவங்க எல்லாரும் இன்றைக்கி செல்ஃபோன் பயன்படுத்திகிட்டு இருக்காங்கல்ல. செல்ஃபோன், அவங்களுடைய செல்ஃபோன், யாருக்கெல்லாம் அவங்களுக்கு செல்ஃபோன் வந்துச்சு, யாரெல்லாம் அவங்களுக்கு செல்ஃபோன் பேசினாங்க, அதெல்லாம் என்ன பேசப்பட்டிருக்கு, இந்த செல்ஃபோனுங்கள்லாம் எங்கெங்கே நகர்ந்துருக்கு, ரவிக்குமார் டெல்லிக்கு போனார், யாரை பார்த்தாரு, அவர் ஃபோன்லேருந்து யாருக்கிட்ட என்ன பேசினாரு, இதையெல்லாம் எடுத்து மானிட்டர் பண்ணீங்கன்னாவே முதன்முறையாக ராவணாவில் இதை பற்றி முதல் பேட்டில் பெரிய அளவு நீ நான் வந்து குறிப்பாக வந்து நான் வந்து இதை வந்து ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருந்தேங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இது ஒரு மணி, இதை இதை வந்து காவல்துறை நினச்சிச்சுன்னா இது எடுத்து வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி ஒரே நாளையில் இது தற்கொலையாக கொலையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அவன் வாயிலையே சொல்லியிருப்பான். புரியுதுங்களா? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அந்த ஃபுட்டேஜில் அன்றைக்கு நடந்த பார்ட்டிக்கு யார் யாரெல்லாம் வந்தான், எவன் அவன் கலந்துக்கிட்டான் அப்படிங்கிறது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கும். புரியுதுங்களா? அவனெல்லாம் பிடிச்ச இழுத்து கொண்டாந்து வச்சு என்னடா நடந்துச்சு அங்கே அப்படின்னு கேட்டால் உண்மை வந்துட போகுது. இதில் இதையெல்லாம் செய்யாமல் காவல்துறை இருப்பது ஏன்? இவையெல்லாம் செய்யணும் மாநில அரசு சொல்லாமல் இருப்பது ஏன்? ஊடகங்கள் எழுப்புகிற எல்லா கேள்விகளையும் மாநில அரசும் மாநில காவல்துறையும் புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன? ஐயா, இன்றைக்கு கவர்னராக இருக்கிற சதாசிவம் ஐயா போன்றவர்கள் இதற்கு பின்புலமாக இருந்து ரவிக்குமாரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பதாலா? பாரதிய ஜனதா கட்சி மைக்கேல் பட்டியில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாள் அப்படின்னு சொன்னதும் அதற்கு காரணம் மதமாற்றம்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஒரு விடயமாக அதை மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்ச பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஒரு வரவே இல்லை. இங்கே ஒரு இந்து பெண், இந்துவாக இருந்தால் நான் புடுங்கி கட்டிடுவேன்னு சொல்கிற எச் ராஜா எங்கே போனான்? இந்துக்களுக்கு ஒன்றுனா நான் நெருப்பாக அப்படியே போய் எரிச்சிடுவேன்னு சொல்கிற அர்ஜுன் சம்பத்து புடுங்கி எங்கே போனேன்? இந்துக்களுக்கு தான் நாங்கள் வந்து இருக்கிறோம்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில், சங்க பரிவர் இயக்கங்கள் சார்பில் களத்தில் நிற்கிற பொறுக்கிகளை எங்கடா போனீங்க? செத்து போனது ஒரு இந்து பெண், புரியுதா? அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு ஏன் களத்துக்கு வரல? நீ எல்லாம் வராமல் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுது. அதனால இறந்து போன ஒரு
ஒரு பெண் என்பது அந்த நீதி என்பது இந்த ஒரே ஒரு பெண்ணுக்கான நீதி கிடையாது. கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்றாங்க, ஏன் கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், கல்வித்துறை அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர். இன்றைக்கு நமது மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அன்பில் போய் மகேஷ் அவர்கள் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் இறந்த பிறகு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. பள்ளிக்கூடத்துல போயிட்டு பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்யறாங்க. கூட வந்து ஏவா வேலு, மதிப்புக்குரிய அமைச்சர் கணேசன் அவர்கள் எல்லாம் இருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேட்டி கொடுப்பாரா, ஏவா வேலு அவர்கள் பேட்டி கொடுப்பாங்களா? எல்லாத்துக்கும் ஏவா வேலு அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. ஒன்று, ரெண்டாவது அதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு இல்லை. ஒரு மூத்த அமைச்சர், நீங்கள் சாதாரண இப்போ தான் இளம் அமைச்சர் வந்திருக்கிறாரு, நிறைய சட்ட சிக்கல் ஒன்ற விஷயம், அது மக்கள் ஒரு எமோஷனல் இருக்கிறாங்க. அப்போ என்ன விதமான பதிலை சொல்லணும் அப்படின்ற ஒரு அனுபவ ரீதியான ஒருத்தர் பேசினா தான் சரியா இருக்கும். அப்படின்னா நீங்க அதுக்காக தான் வந்துட்டு அவர் பேசியிருக்கார், அதை வந்து தவறு இல்லை. இல்லைங்கண்ணா, அச்சர்கள் அவங்க தான். இல்லைங்கண்ணா, நான் அதுதான் நான் சொல்றேன். ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அமைச்சரை இந்த ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு துறைக்கு போட்டிருக்கணும். நீங்க அனுபவம் இல்லாத ஒருத்தரை நீங்க வந்து போட்டிருக்கிறீங்க. அவர் வந்து உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். அவரை ராஜினாமா பண்ணி உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரா அவரை மாத்துங்க, அவர் சிறப்பாக செயல்படுவாரு அப்படிங்கிற கருத்தை நான் வந்து முன் வைக்கிறேன். இப்ப அவர் அங்க போய் ஆய்வு செய்து விட்டு கையில ரெண்டு மூணு எரிஞ்சு போன சர்டிபிகேட்டை தூக்கிட்டு வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு பேசுறாரு. பேசும்போது அவர் சொல்றாரு, ஒரு பொண்ணு இறந்து போச்சுங்க, ஆனா 3000 மாணவர்களோட வாழ்க்கை இருக்குங்கிறார். ஏங்க ஒரு பெண் ஏங்க சான்றிதழ ஒரு மணி நேரத்தில் திரும்ப எடுத்துடலாமியா? எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை விட்டார் தெரியுமா? அவரு இறந்து போன பெண் குறித்து ரொம்ப அலட்சியமான ஒரு வார்த்தையை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டார். கும்பா குத்து குத்துனானுங்க இணையதளங்களில். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ இது வந்து ரொம்ப 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 தவறான ஒரு அணுகுமுறை. இந்த கல்வி பள்ளி துறை அமைச்சராக இருக்கிற ஐயா மதிப்புக்குரிய அன்பில் மகேஷ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்ட். இப்போ அவரையும் குற்றவாளியை வந்து ஆக்கணும். அங்கே பள்ளியோட வரைக்கும் போனீங்க இல்லையா, போயிட்டு வந்தீங்க இல்லையா, போயிட்டு வந்த நீங்கள் ஏன் அந்த அம்மாவை போய் பார்க்கல? அந்த அந்த குழந்தையினுடைய இறுதி ஊர்வலத்தில் ஏன் நீங்கள் கலந்துக்கல? அதை விட என்னையா வேலை, பெரிய வேலை செஞ்சீங்க நீங்கள்? நான் கேட்குறேன் ஐயா, நீங்கள் அந்த பள்ளியின் தாளாளரா இல்லை ரவிக்குமாரா? இருந்திருந்தால் எல்லோரும் போய் அந்த ஊர்வலத்தில் கலந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஒரு வேலை. ஆமாம் ஆமாம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சிபிஎம் வந்து ரெண்டு போராட்டம் நடத்தியிருக்குங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு போராட்டம் நடத்தியிருக்கு, சிபிஐ ஒரு போராட்டம் நடத்தியிருக்கு, நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இந்த இதுக்கு கண்டனம் தெரிவித்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு இதை நாங்கள் விடமாட்டோம், இதை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கார். இந்த சிபிஎம் வந்து ஒரு 10 கோரிக்கைகளை உருவாக்கியிருக்கு. அதில் என்ன ஒன்றுன்னு கேட்டால், கேள்வி ஒன்று என்னென்னா, அந்த பெண் இறந்து போனதுக்கப்புறம் தமிழர்களுடைய மரபு போய் கேதம் கேட்கறது, துக்கம் விசாரிக்கிறது. ஆனால் இந்த அம்மாவை போய் யாரையும் சந்திக்க விடாமல் வந்தவங்களெல்லாம் அடித்து விரட்டுச்சு காவல்துறை. அவங்க வீட்டுக்கு யாரையுமே போக விடாமல் பண்ணிச்சு. இதுக்கு உத்தரவிட்டவன் எவன்? எந்த நாயிடா உத்தரவு போட்டான்? செத்துப்போன வீட்டில் போய் கேதம் கேட்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்ட நாய் யாரா? அந்த பெண் இருக்கிறாங்கல்ல ஊர், அந்த ஊருக்கு ரெண்டு நாள் கரண்டை கட் பண்ணான். யாரா கரண்டை கட் பண்ணது? எவன்டா அதுக்கு உத்தரவு போட்டது? தெரியல இன்னைக்கு வரைக்கும். அடுத்தது, அந்த பொண்ணோட அப்பா தன்னோட ஒரே மகள் செத்து போயிட்டான்னு வெளிநாட்டில் கூலிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தவன் துடி துடிச்சு அங்கேருந்து ஓடி வரான். ஓடி வந்தால் பெண்ணோட பாடி மார்ச்சுவரியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கதறிட்டு ஓடுறான் மார்ச்சுவரிக்கு. மார்ச்சுவரியில் பார்க்கக்கூடாதுங்கிறான். பாடியை வாங்கிக்கிறதுனா சொல்லி கையெழுத்து போடு, பாடியை தர்றோம், நீ போய் அப்போ பார்த்துக்க. கையெழுத்து போட வேண்டாம், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். இந்த சட்டத்தை போட்டவன் எவன்டா? ஆ, இப்படி ஏதாவது சட்டத்தில் இருக்கா? பெத்த தவப்பேன், வெளிநாட்டிலேருந்து பொண்ணு செத்து போச்சுன்னு கதறிட்டு ஓடி வர்றான். பாடியை வாங்குறதா இருந்தால் நாங்கள் வந்து காட்டுவோம், இல்லைனா காட்ட மாட்டோன்னு சொன்ன பொறுக்கி யாரா? நான் கேட்குறேன். அப்போ எவ்வளவு அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க? நான் கேட்குறேன். சரி, கைது செஞ்சீங்க மாணவர்களை, எல்லாரையும் கைது செஞ்சீங்க, ரைட்டு. கைது செஞ்சவன்ல யார் உண்மையான குற்றவாளி, யார் படிக்கிற பையங்க அப்படின்னு தெரியாதா? ஒரு செல்போன் அப்படிங்கிறது ஒரு கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சொத்துங்க. இன்னைக்கு 15,000 ரூபா கொடுத்து தான் பிள்ளை படிக்கிறதுக்காக ஒரு அம்மா வந்து வாங்கி கொடுத்த தான் பையன் செல்போனை ஒரு காவல்துறை அதிகாரி வாங்கி உடைச்சிருக்காங்க. இது எப்படிங்க நியாயம்? மொத்தமா அங்க நடந்தது அனைத்துமே சட்டவிரோதம். இந்த இவ்வளவு விஷயங்களையும் விட்டுட்டு நீங்க அவங்களுக்கு பெயில் கொடுக்கறதா இல்லையா, அவங்களை எதுக்கு கைது செஞ்சோம், இல்லை அது எதுக்கு கை செஞ்சோம்னு எங்களுக்கு தெரிய சொல்கிறதுக்கு 2 நாள் டைம் வேணும்னு கேட்குறது அயோக்கியத்தனம். ஆகவே மாநில முதலமைச்சர் நேரடியாக இதில் தலையிடணும், மாநில காவல்துறை அதிகாரி உண்மையின் பக்கம் நிற்கணும்.
எவ்வளவு அரசியல் அழுத்தங்கள் வந்தாலும் உண்மை வெல்லணும் அப்படிங்கிற முறையில மாநில அரசு செயல்படணும் அப்படின்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அரசுக்கு அழுத்தங்கள் எங்கிருந்து வருது? பிஜேபி சைடுல இருந்து வருது. ஆமா, பிஜேபி சேர்ந்த ஒரு அழுத்தத்துக்கு ஏற்பதான் நடந்துகிட்டு 100%. அதனாலதான் இந்த வழக்கு வந்து முறையாக நீதியின் பக்கம் நிக்காம நகர்ந்துகிட்டு இருக்கு. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன்னே, அது என்ன தெரியுமா? வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர்கள் குற்றவாளிகள்னு கைது செய்யப்பட்டு 36 நாளாக சிறையில் இருக்காங்க. அதிர்ச்சி தர்ற செய்தி என்ன தெரியுமா? அந்த பள்ளிக்கூடத்தை அவர்களே நடத்துவதற்கான அனுமதியை மாவட்ட கலெக்டர் கொடுத்துருக்காரு. கலெக்டர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, எப்படிங்க நீங்கள் வந்து அவங்கள்டே அந்த அனுமதியை கொடுத்தீங்க அப்படின்னு. ஐயா மதிப்புக்குரிய கஜேந்திர பாபு அவர்கள் கதறு கதர்னு கதறாங்க. என்னன்னா, இதுக்கு ஒரு குழு அமைச்சு அந்த குழு கிட்ட கொடுத்துருக்கணும்யா. மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்திருக்கணும். அந்த பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து மரணம் நடந்திருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் இவ்வளவு வயலேஷன் நடந்திருக்கு, சட்ட மீறல்கள் அங்கே நடந்திருக்கு. அதே பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் அவங்களே நடத்த சொல்றது எப்படிங்க நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பயந்து நடுங்காமல் தான் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு எவன் குற்றவாளியோ அவங்கிட்டே பள்ளிக்கூடம் நடத்த கொடுத்துச்சா? நான் கேட்குறேன், இவர்கள் தொடை நடுங்கியராக இருக்காங்க இன்னைக்கு. அதுதான் வந்து உண்மை. மாநில அரசு உண்மையாகவே திராணி உள்ள ஒரு அரசா இருந்திருந்தா, நீதியின் பக்கம் நிக்கிற அரசா இருந்திருந்தா, அந்த பள்ளிக்கூடத்தை அரசு நடத்தியிருக்கணும். அல்லது பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் சொல்வது போல ஒரு குழு அமைச்சு, அந்த குழு அந்த நிரபராதிகள் என்று அவர்கள் தீர்ப்பு வர்ற வரைக்கும் ஒரு குழு அந்த பள்ளிக்கூடத்தை வந்து நடத்தியிருக்கணும். அல்லது அந்த மாணவர்களை வேறு வேறு பள்ளிக்கூடங்களில் சேர்த்து விட்டுருக்கணும். இது தமிழகத்தில் எங்கேயுமே நடந்தது இல்லையா? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து சொல்றாங்களே, இந்த சுசில் ஹரி பள்ளிக்கூடத்தில் வந்து படித்த 4000 மாணவர்கள் எங்கே போனாங்க? பள்ளிக்கூடத்திலிருந்து முடியாச்சு. மாணவர்கள் எங்கே போனாங்க? வேற வேறு பள்ளிக்கூடத்தில் தானே போய் படிக்கிறாங்க. அப்புறம் என்னமோ நீங்கள் வந்து புதுசாக சொல்கிற மாதிரி மாணவர்கள் படிப்பு பாதிக்கப்படுறோம். அங்கே எத்தனை பேர் படிக்கிறான்? 4000 பேர் படித்த இடத்துல 400 பேர் தானே படிக்கிறான் இப்போ. அப்போ இந்த 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 ஸ்ரீமதி என்கிற இந்த பெண்ணினுடைய மரணம் என்பது இது போன்று பள்ளிகளில் நடக்கிற ஒழுங்கீனங்களுக்கு, பாலியல் வக்கரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுதான் இதுக்கான நீதியை இந்த மாநில அரசு ஏற்படுத்தி கொடுக்கலன்னா இந்த அரசு தோற்கும். நிறைய உணர்ச்சி கொந்தளிப்பான ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கீங்க. சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் சில பெயர்களையும் குறிப்பிட்டிருக்கீங்க. இதனுடைய தொடர்ச்சி அடுத்தது 26-27 பிறகு நீதிமன்றத்தினுடைய அடுத்த ஒரு இது இருக்குது. அடுத்தது அந்த பிரேத பரிசோதனையுடைய முழு அறிக்கை வெளிவந்த பிறகு என்ன என்பதெல்லாம் அடுத்த கட்ட நகர்வு நிறைய விஷயங்களுக்கு சுற்றி இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம் அண்ணா. ஈழத்தமிழர் கழகம் பெருமையுடன் வழங்கும் இசை கதம்பம் 2022. தென்னிந்திய இசை கலைஞர் இசை கலாநிதி ஸ்ரீமதி அனுராதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் இசை கச்சேரி. என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்றவரதா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு துர்கா ஆடிட்டோரியம் துர்கையம்மன் ஆலயம் 23 கிராஸ் கிரசன்ட் ரீஜென்ட் பார்க்கில் இடம்பெறுகிறது. அன்பளிப்பு 30 வெள்ளிகள், கோல்டன் நுழைவு 100 வெள்ளிகள். 2 பெரியவர்கள் 2 பிள்ளைகளுக்கானது. சேகரிக்கப்படும் பணம் உயிரிழை அமைப்பிற்கு வழங்கப்படும். ஸ்பைனல் கார்ட் இன்சூரன்ஸ் அசோசியேஷனுக்கு வழங்கப்படுகிறது. முள்ளம் தண்டு பாதிக்கப்பட்டோரின் அமைப்புகளுக்காக இந்த பணம் வழங்கப்படுகிறது. கலாநிதி அனுராதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நிகழ்வுகளோடு சிட்னி நாடக கலைஞர்களின் சமூக நாடகம் மற்றும் கலாநிதி யசோதா பாரதி அவர்களின் மாணவர்கள் வழங்கும் நாட்டிய நிகழ்வு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. தொடர்புக்கு லோகன் 0421-853-2270, மோகன் 0413-00-6295. உங்களின் இருக்கைக்கு முந்துங்கள், இனத்தின் நலனுக்கு சேர்ந்து கை கொடுப்போம்.